செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல்லில் பொதுமக்களை மிரட்டி பணம் வசூலில் ஈடுபட்ட போலி காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார். நாமக்கல் பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி பகுதிகளில் ஒரு நபர் காவல் உதவி ஆய்வாளர் என கூறி பொதுமக்களை மிரட்டி பணம் வசூலில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் நேற்று நாமக்கல் பேருந்து நிலைய வளாகத்தில் அந்த நபர் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்ததையடுத்து நாமக்கல் போலீசார் அந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் சென்னையில் இருந்து பணிமாற்றமாகி வந்துள்ளதாக தெரிவித்தார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரிடம் விசாரணையை தீவிரப்படுத்தவே கரூர் அரவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த தேவராஜன் என்பதும் பட்டதாரியான இவருக்கு போலீஸ் வேலை கிடைக்காததால் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவர் ஓட்டி வந்த காரையும் பறிமுதல் செய்தனர். பிரபல ஹாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் பீகார் சுற்றுப்பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதால் அவரது ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். பிரபல ஹாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் அடுத்த படமான டான் 2 விரைவில் வெளிவர உள்ளது. இந்நிலையில் அதுகுறித்து நிகழ்ச்சி ஒன்றிற்கு பீகார் மாநிலம் பாட்னாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சில பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் மோசமான வானிலை காரணமாக ஷாருக் கானின் பீகார் பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது ரசிகர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனர். கலவரத்தில் ஈடுபட்டவர்களை பீகார் போலீசார் தடியடி நடத்தி கலைத்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ள ஷாருக் கான் தனது பீகார் பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதற்கு பாட்னா ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். முதுமலையில் இன்று நடைபெறவுள்ள புத்துணர்வு முகாமிற்கு கொண்டுவரப்பட்ட 37 யானைகள் மலைப்பாதைகளில் பயணித்ததை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு பகுதிகளில் தமிழகத்தில் உள்ள கோவில்கள் மற்றும் மடங்களில் உள்ள யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான முகாம் இன்று துவங்கப்படவுள்ளது. இதற்காக தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்து 37 யானைகள் லாரிகள் மூலம் கோத்தகிரி ஊட்டி வழியாக முதுமலைக்கு கொண்டுவரப்பட்டன. இந்த கோயில் யானைகளுக்கு செண்டை மேளதாளத்தோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கு ஒரே இடத்தில் 37 யானைகள் முகாமிற்கு அழைத்து வரப்பட்ட காட்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். 37 யானைகள 36 யானைகள் மேட்டுப்பாளையத்தை இரவு 8 மணிக்கு கடந்து வந்துடுச்சு. அதாவது யானைகளுக்கு தீவனங்கள் வைக்கிறதுக்கு, யானைகளுக்கு உணவு தயாரிப்பு, யானை பாகர்கள் தங்குவதற்கு யானை பாகர்களுக்கு உணவு தயாரிப்பு, இது மருத்துவ முகாம், எல்லா இதுக்கு வேண்டிய கொட்டகைகள்லாம் தயார் நிலையில் இப்போ விரைவாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கரூர் மாணவிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கரூர் காவலர் காலனியில் வசிப்பவர் உதவி ஆய்வாளர் கந்தசாமி, இவரது மகள் மாலா. இந்தியாவில் நடந்த பல பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்ட இவர் தேசிய அளவிலான பதக்கங்களை வென்றுள்ளார். அதேபோல் ஜப்பான் நாட்டில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதையடுத்து போட்டிகள் முடிந்து வெற்றி பதக்கங்களோடு நாடு திரும்பிய மாலாவிற்கு கரூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் போலீசார் வரவேற்பு அளித்தனர். 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய அளவிலான பளுதூக்கு போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று வெள்ளி பதக்கத்தினை வென்று வந்துள்ளேன். 63 கிலோ எடை பிரிவில் 63 கிலோ எடை கொண்டு ஜூனியர் பிரிவில் 260 கிலோ எடை தூக்கி வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளேன். இதேபோல் புதுச்சேரி வீமன் நகரை சேர்ந்த தேவசுகந்தி என்ற மாணவி ஆசிய பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டு 57 கிலோ எடை பிரிவில் போட்டியிட்டு வெள்ளிப்பதக்கம் பெற்றார். பின்னர் நாடு திரும்பிய தேவசுகந்தி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் இடியும் நிலையில் இருந்த குடியிருப்பு ஒன்று சரியான நேரத்தில் தகர்க்கப்பட்டதால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. சூரத் நகரின் மகிதர்புரா என்னும் பகுதியில் 5 மாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது. இந்த குடியிருப்புக்கு அருகில் புதிய வீடு கட்டுவதற்காக மண் தோண்டியபோது 5 மாடி கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறைந்து இடியும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அங்கு குடியிருந்தவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். பின்னர் அந்த கட்டிடம் அருகாமையில் உள்ள மற்ற கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தா வண்ணம் தகர்க்கப்பட்டது. இதனால் பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது. திருச்சி மாநகரில் நிலவும் கேஸ் தட்டுப்பாட்டை கண்டித்தும்
கேஸ் சப்ளை சரிவர வழங்காத இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனை கண்டித்தும் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகரில் கடந்த சில மாதங்களாக கேஸ் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. கேஸ் நிறுவனங்கள் மற்றும் கேஸ் ஏஜென்சியினர் உபயோகிப்பாளருக்கு உரிய நேரத்தில் கேஸ் சிலிண்டரை வழங்காமல் அலைக்கழித்தும் தாமதப்படுத்தியும் வந்துள்ளனர். கேஸ் ஏஜென்சியினரின் இந்த அலட்சிய போக்கை கண்டித்து திருச்சி புத்தூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாலிபான்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட 54 இஸ்லாமிய மாணவர்கள் மீட்பு, பாகிஸ்தான் காவல்துறை அதிரடி நடவடிக்கை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.